வணக்கம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குவஸ்டின் பார்க்குறோம். f(x,y) ஈக்குவல் டு 8xy 0x y 1. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் ஒரு மூணு சம்முக்கும் இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு அந்த இல்லையா, அதுக்காண்டி தான் சம்மு போட்டிருக்கேன். சம்மு சால்வ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் இந்த செகண்ட் யூனிட்டில் நீ கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு நான் எக்ஸில் இந்த சிமிலர் போகிறதுக்குலாம் சொல்லியிருப்பேன், லிமிட்டை பாருங்கன்னு. லிமிட் இங்கே கம்பல்சரியாக பார்க்கணும். எதுக்காண்டி சொல்கிறேன்னா, போன சம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸோ லிமிட்டு செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க, ஒய்யோ லிமிட்டு செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா 0x y 1 கொடுத்துரு. இப்படி கொடுத்தா கண்டினியூட்டி, எக்ஸோ லிமிட்டும் ஒய்யோ லிமிட்டும் 0 to 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிரிக்கும்போது கொஞ்சம் பார்த்து செக் பண்ணணும், சரியா? இப்போ உங்களுக்கு சேம் அதே மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் மார்ஜினல் அண்டு கண்டிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இது பிரச்சனை கிடையாது, இதுவும் பிரச்சனை கிடையாது. லாஸ்ட்டு ஏற்கனவே போன சம்மில் போதும்ல, 2 சம்மை மல்டி பண்ணால் வரணும், வந்தால் இண்டிபெண்டன்ட் இல்லட்டா நாட் இண்டிபெண்டன்ட். இப்போ பிரச்சனை f(x) f(y). அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லா சம்மிலுக்கு முன்னாடி கேங்கிற ஒரு நம்பர் இருக்கும், கேங்கிற கான்ஸ்டன்ட் இருக்கும். அதனால் கேயோட வழி பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு 8 இருக்குனால நீங்கள் வாட்டுக்கு அதை பார்க்கணும் அவசியம் கிடையாது, சரியா? கான்ஸ்டன்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த ஃபார்மை போட்டு செய்யணும், கான்ஸ்டன்ட்ல என்ன தேவை கிடையாது, ரைட்? இப்போ ஃபஸ்ட்டு f(x) பார்க்குறீங்க. f(x) ஃபார்முலானா இன்டர்வல் -∞∞ f(x,y) இங்கே dy வரும், ரைட்டா? இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. f(x,y)ங்கிறது உங்களுடைய சம்மு, அது பிரச்சனை கிடையாது. இப்போ ஒய்யோட லிமிட்டு வேணும்னா சம்மில் ஒய்யை மறைச்சிக்கிறோம். ஒய்யை மறைச்சு ஒய்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற லோயர் லிமிட்டு, ரைட் சைடு இருக்குது அப்பர் லிமிட். அப்போ ஒய்யோ லிமிட் என்ன வரும்னா லோயர் லிமிட்டு எக்ஸு, அப்பர் லிமிட்டு 1, சரியா? அப்போ நீங்கள் இன்டர் பண்ணுங்கள், எதாவது இன்டர் பண்ணுறீங்க ஒய்யாலையா? ஒய்யால் இன்டர் பண்ணாமல் எதாவது கான்ஸ்டன்ட், 8x கான்ஸ்டன்ட்டு, ஒய்யை மட்டும் இன்டர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், y²/2 வரும். லிமிட் இங்கே வந்து x → 1, இதை அடித்து கொடுத்துடலாமா? 4x ஒய்க்கு போய் என்ன போடுங்க, 1, அப்போ 1² - x², அப்போ 4x 1 - x². இது என்னதுன்னா f(x), சரியா? இப்போ f(x)ல ஒய்யோட லிமிட்டு வேணால ஒய்யை மறைச்சு லெஃப்ட் சைடு லோயர் லிமிட்டு, ரைட் சைடு அப்பர் லிமிட். இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா f(y) பார்க்கணும். f(y) ஃபார்முலானா -∞∞ f(x,y) இங்கே என்ன வரும், dx வரும், சரியா? அப்போ ஏதோ லிமிட் வரும்னா எக்ஸோ லிமிட் வரும். அப்போ எக்ஸோ லிமிட்னா எக்ஸை வச்சுக்கோங்க, எக்ஸை மறைச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது லோயர் லிமிட்ரு, ரைட் சைடில் இருக்குது அப்பர் லிமிட். அப்போ என்ன வரும், 0 to y. சம்ம என்ன உங்களுக்கு, 8xy, இங்கே என்ன வரும், dx வரும். எதாவது என்டர் பண்ணுறீங்க எக்ஸ் ஆலையா? அப்போ எது கான்ஸ்டன்ட்டு, 8y வெளியெடுத்துருங்க. எக்ஸை என்டர் பண்ண என்ன வரும், x²/2, லிமிட் என்னது, 0 to y. இதை அடித்து கொடுத்துட்டிங்கன்னா 4y. அப்பர் லிமிட் என்ன போடுங்க, எக்ஸு போல் ஒய் போடுங்களா? அப்போ என்ன வரும், வெறும் y², லோயர் லிமிட் என்ன ஆயிரும், 0. சிம்பிளாக முடிஞ்சா 4y³. அதாவது ப்ராபர்ட்டியில் கொஸ்டின் புரிகிறது தான் கஷ்டமாக இருக்கும். கொஸ்டின் புரிஞ்சுன்னா சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான், சரியா, ரைட்? அப்போ f(y) f(x) பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு, இதில் சிமிலர் எல்லாம் போட முடியாது, தெரியுதா? ஏன்னா எக்ஸோ லிமிட்டு வேறு, ஒய்யோ லிமிட்டு வேறு, அதனால் சிமிலர். இங்கே உள்ளே இருக்க டேம் கூட சேமாக இருக்குது, எக்ஸோட பவர் ஒய்யோட பவர் 1 இருக்குது, ஆனால் இங்கே லிமிட் ரெண்டுமே வேறு வேறு. ஆனால் ரெண்டு லிமிட்டு 0 to 1 நீங்கள் சிமிலர் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பிரிக்கும்போது வேறு வரும். இங்கே என்ன வந்துச்சு, ஒய்யோ லிமிட் என்ன வந்துச்சு, x → 1, எக்ஸோ லிமிட் என்ன வந்துச்சு, 0 to y. ரெண்டுமே சிமிலர் கிடையாது, சேம் கிடையாது, அதனால் சிமிலர் போட முடியாது, ரைட்? இப்போ மார்ஜினல் பார்த்துட்டோம். அடுத்து நான் பார்க்கணும் கண்டிஷனல். அது இனிமேல் எல்லாமே டைரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா தான். என்னது கண்டிஷனல், போன சம்மில் போட்டதா, கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸு கிவன் என்ன வரும், ஒய். அப்போ f(x/y) என்ன வரும்னா f(x,y) என்னது f(y). f(x,y) எது உங்கள் கொடுத்துருக்கிற சம் என்ன வரும், 8xy/f(y). ஆன்சர் என்னது, 4y³, சரியா? ஸோ இது அடியாயிரும், என்ன வரும், 2 1y கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும், x/y², இது f(x)y, சரியா? இதிலெல்லாம் சிம்லர் எல்லாம் போட முடியாது, பார்த்துக்குங்க, சரியா, ரைட்? அடுத்து என்ன பார்க்கணும்னா f(y), சாரி, அடுத்து என்ன பார்க்கணும்னா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸு ஒய், கண்டிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ், அப்படியே மாற்றணும். அப்போ என்ன வரும், f(y) / x, இங்கே என்ன வரும்னா f(x,y) /
f of x. Sum on 8xy, f of x answer in 4x, 1 minus x square. So, here in the cancel of which one are 2y, x cancel 1 minus x square. Then another f of y given x. What in chap? Ipa last question. Last question of Barga are x and y are independent. Okay, up f of x, f of y multiple. Second question. F of x and barga, pathalai derinjiri, rendim barga, whatever it amurge, ulla multiponal, idime cancel, amana mal solom deal. Cancel aga, patha only simple and 8xy the word. So pathalai and art independent, isn't that check money pathing, n x squared, yenarge, 4y cube, with a multiponalo, idume naga, cancel aga, upper f of x, f of y, not equal to another. F of x comma y. Therefore, never x and y are not independent. Okay, this is konja silly samudha ena idhey uttraanga sel time la seriya adanalai idha konja paathu panunga limit onnu dhaan limit mattum neenga correct ah paathreenna easy ah mudichalam idhu 8 mark kepa adanalai sum sirsa irukke 4 மார்க்ல கேட்பாங்களா அப்பெல்லாம் நீ பார்க்கணும் எல்லா கொஸ்டின் நீ 8 மார்க் வச்சுங்க முன்னாடி ஸ்டார்டிங்லலாம் வந்து 4 மார்க் அப்பெல்லாம் நிறைய ஸ்பிட் அப் இருந்தது இப்போ மேக்ஸிமம் எல்லாமே 8 மார்க் தான் கேட்குறாங்க இதை பார்த்துங்க இதே மாதிரி நான் அடுத்த செம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ